புத்தர் எப்படி துறவகரத்துக்கு போனாரு அப்படிங்கிறதையும், அவர் தனது சீடர்களுக்கு செய்த அறிவுரைகளையும் தாண்டி புத்தரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கதை. இந்த கதையில் விடங்கன்று ஒரு மனிதர் வராரு. அவர் இறந்து போன தனது தந்தையை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதற்காக நிறைய முயற்சிகள் செய்தாரு. அதில் ஒன்று தான் புத்தர்கிட்ட வந்து உதவி கேட்கறது. புத்தர் அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொன்னாரா, புத்தர் அதை செய்தாரா, அவர் செய்தார்னா எப்படி அந்த அப்பாவை அவர் சொர்க்கத்துக்கு கூட்டு போனார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான சொல்லக்கூடிய இந்த கதை தான் இது. கதையை கேட்கலாமா? ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தட் வெப்சைட் நேம் இஸ் ஜென் ரிவ்யூஸ் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸில் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் இதை பற்றின ரிவ்யூஸ் நம்ம ரொம்ப ஹானஸ்டாக அண்ட் டெப்த்தாக வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த நிமிஷத்தில் எந்த ப்ராடக்டாச்சு ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அதோட ரிவ்யூஸுமே இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீலவனம் என்ற கிராமத்தில் விடங்கன் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தார். இந்த விடங்கனுக்கு தனது தந்தை தாய் மேலே பாசம் ரொம்ப அதிகம். இப்படி இருக்கிற பட்சத்தில் தனது தந்தை மரணம் அடைகிறாரு. மரணம் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதாவது, மகனே, இவ்வளோ நாள் நீ என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்ட, அதே மாதிரி இறந்தக்கப்புறம் பின்னாடி எனக்கு ஒரு உதவியை செஞ்சுடு, என்னை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுடு. அதற்காக நீ என்ன வேள்விகள் செஞ்சாலும் சரி, ஏதாவது வேறு வழிகள் இருக்குது அதை நீ கடைப்பிடித்தாலும் சரி, என்னை எப்படியாவது சொர்க்கத்துக்கு மட்டும் அனுப்பி வச்சுடு அப்படிங்கிறது தான் அவருடைய வேண்டுகோள். விடங்கனும் கூட அவர் மேலே இருந்த ரொம்ப பாசத்தில் அவருக்கு கண்டிப்பாக நான் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. இப்படி வாக்கு கொடுத்த பின்னாடி தான் அவரோட தந்தையும் மரணம் அடைகிறாரு. இப்போ விடங்கன் என்ன செஞ்சாகணும், அவரோட தந்தையை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பணும். இதற்காக அவர் என்னென்ன வழிகளாக இருக்கோ அது எல்லாத்தையும் தேடி தேடி அலைய ஆரம்பித்தார். எத்தனையோ புண்ணியஸ்தனலில் இருக்கிற சித்தர்கள், ஞானிகள், அவருக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயுமே கேட்குறாரு, எப்படி என்னோட தந்தையை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் யாருக்குமே அதுக்கான பதில் தெரியலை. இப்படி இருக்கும்போது தாங்க அவரோட காதுக்கு ஒரு செய்தி வருது. நீலவனம் அவருடைய கிராமத்திற்கு உலக மக்கள் போற்றப்படும் புத்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு. விடங்கனுக்கு இந்த செய்தி கேட்டதும் அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா இவர் ஏற்கனவே புத்தரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இதனால் அவர் எப்படியாவது இந்த விஷயத்தை சொன்னால் அவர் கண்டிப்பாக இதை செய்வாருன்னு முழுசாக நம்பினார். கரெக்டாக புத்தர் தியானத்தில் இருந்த நேரமாக பார்த்து அவர் கண்ணு முன்னாடி போய் நிற்கிறாரு. புத்தர் கண்ணை திறந்த அந்த நேரத்திலேயே அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. புத்தர் பெருமானே, நான் என் தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன், அவரை அவர் மரணத்துக்கு பிறகு நான் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்று. இந்த விஷயத்திற்கு நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு புத்தர் மறுப்பே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா புத்தர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கோரிக்கையை சொல்லியாச்சு. அவர் கண்ணை திறந்த உடனே இதுக்கு நீங்கள் முடியாதுன்னு சொல்லவே கூடாது புத்தரே இப்படின்னு சொன்னா எப்படிங்க அவரால் மறுக்க முடியும். அதனால் அவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. விடங்கா, நம்ம நாளை காலையிலேயே உங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். நீ ஒன்று மட்டும் பண்ணு, ஒரு பானையை எடுத்து அந்த பானை ஃபுல்லாக வெண்ணெயை நிரப்பிட்டு நீ நாளை காலையில் என்னை வந்து பாரு. விடங்கனுக்கு இதை கேட்டு சந்தோஷம் தாங்கலை. எப்படியோ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி தன்னுடைய வீட்டுக்கு போனார். நல்லா ஒரு பெரிய பானையாக எடுத்து அந்த பானை நிறைய வெண்ணெயை நிரப்பிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் நடக்க போகிற அந்த புண்ணிய நிகழ்வுக்காக காத்துட்ருந்தார். அந்த இரவு அப்படியே கடந்து போச்சு. அதிகாலையில் 3 to 4 மணிக்குள்ளே அவரும் எழுந்து
புத்தரை பார்க்கறதுக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்துல புத்தர் இருந்தது ஒரு குளக்கடைங்க. அது நல்லா பெரிய ஒரு குளம். அதுக்கு ஓரத்துல அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த நாள் அன்னைக்கு புத்தரோட கையில பார்த்தா 3 தாமரை இலைகள். விடங்கன் கேள்விக்குறையோட அந்த தாமரை இலைகளை பார்க்குறாரு. புத்தர் விடங்க கிட்ட சொல்றாரு, விடங்கா, உன் கையில ஒரு பானையில நிறைய வெண்ணெய் இருக்குல்ல, அந்த வெண்ணைய ஒரு பெரிய உருண்டையா உருட்டி இந்த தாமரை தண்டுகள் மேல வச்சிடுன்ட்டு. அந்த குளம் ஓரத்துல நிறைய கூழாங்கல் இருக்கும், அந்த கூழாங்கல் எல்லாம் எடுத்து இந்த பானையோட பாதி நிரப்பிட்டு வந்துடு. ரொம்ப தாமதப்படுத்தாத, ஏன் எதுக்குன்னு யோசிக்காத, இந்த பானை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பானை தான் உங்க அப்பாவை சொர்க்கத்துக்கே அனுப்பி வைக்க போகுது. விடங்கனும் எந்த கேள்வியும் கேட்கல, புத்தர் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சாரு. இப்போ புத்தருடைய முறை. புத்தர் என்ன பண்ணணும்? இப்போ புத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கூழாங்கல்லால் நிறக்கப்பட்டதில் 3 தாமரை இலைகளில் வெண்ணெய் இருக்குல்ல, அந்த ஒரு வெண்ணையை மட்டும் எடுத்து அந்த பானை உள்ளே வைக்கிறாரு. மறுபடியும் விடங்கனுக்கு ஒரு வேலை, ஒரு கனமான துணியை எடுத்து அந்த பானையை மூடி அந்த பானையை அந்த குளம் இருக்குல்ல அதுக்கு சென்டரில் அதை வந்துட்டு மூழ்க வைக்கணும். அதையும் செஞ்சா விடங்கன். மறுபடியும் புத்தர் முன்னாடி வந்து நின்னா, புத்தர் பெருமானே, இப்போ எல்லாம் முடிஞ்சுதா, எங்க அப்பா சொர்க்கத்துக்கு போயாச்சா அப்படின்னு கேட்டா, அதுக்கு புத்தரும், இல்ல விடங்கா, இன்னும் இது முடிவடையல அப்படின்னாரு புத்தர். விடங்கா, இதோ பிடி ஒரு தடி, இந்த தடியை எடுத்துட்டு நேரா குளத்துக்குள்ள போ. இப்போ நீ மூழ்கடிச்சல்ல அந்த பானை, அந்த பானையை தேடி கண்டுபிடி. அந்த பானையை கண்டுபிடிச்சிடும், இந்த தடியை வச்சு ஓங்கி ஒரே அடி. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு அடி தான். அந்த பானை அப்படியே ரெண்டா உடையணும். பானைக்குள்ளே இருக்கிற கூழாங்கல் எல்லாம் மேலே மிதக்கணும். மீதி இருக்கிற வெண்ணெய் மட்டும் கீழே அப்படியே மூழ்கிடணும். இதை மட்டும் செஞ்சிட்டேன்னா உறுதியாக, ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாமல், உன்னுடைய தந்தை சொர்க்கத்தில் போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு வேலையையும் கொடுத்தாரு புத்தர். விடங்கனும் அவர் சொன்ன மாதிரியே குளத்துக்குள்ள போனா, கஷ்டப்பட்டு பானையை தேடி கண்டுபிடிச்சு, பானைய ஒரே அடி, பானை ரெண்டா உடஞ்சுது. ஆனா கூழாங்கல் அப்படியே குளத்துக்கு கீழே போயிடுச்சு, அந்த வெண்ணை மேலே வந்துச்சு. வெளியே வந்துட்டு இதை பார்த்த விடங்கனுக்கோ ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்ன புத்தர் பெருமானே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டும் நான் கொண்டு வந்த வெண்ணெய் மூழ்காம போயிடுச்சே, கூழாங்கல்லும் மிதக்காம போயிடுச்சே, என்னால் எங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியலையே அப்படின்னு கதறி கதறி அழுதான். அவன் அழுத சமயத்தில் விடிஞ்சும் போச்சு. அந்த குளக்கரைக்கு நிறைய பேர் தண்ணி எடுக்கிறதுக்காக வரவும் ஆரம்பித்தாங்க. அவங்களில் ஒரு சிலர் இந்த விடங்கன் இப்படி ஓ ராமான்னு அழுகிறத பார்த்து அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு. அவனும் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா. அவங்களும் புத்தர் முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கேட்டாங்க, புத்தர் பெருமானே, வெண்ணெய் இயற்கையில் மிதக்கணும்னு அர்த்தம், அந்த கூழாங்கல் இயற்கையாக மூழ்கணும்னு தான் அர்த்தம். இயற்கைக்கு மாறா இந்த வெண்ணெய் கீழே போகிறதும் அந்த கூழாங்கல் மேலே மிதக்கிறதும் எப்படி சாத்தியமாகும்? இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இதை செஞ்சாதான் அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு இப்படி சொல்லி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. புத்தர் ரொம்ப நிதானமாக அவங்க கிட்ட சொன்னாரு, ஆம் மக்களே, தண்ணியில் போட்டால் வெண்ணெய் மிதக்கணுன்றது இயற்கை தான், கூழாங்கல் கீழே போகணுன்றதும் இயற்கை தான். அதே மாதிரி இறந்தவர்களும் தான் செஞ்ச பாவத்தை பொறுத்து தான் சொர்க்கத்துக்கு இல்லை நரகத்துக்கு போவாங்க, இதுவும் இயற்கை. இந்த இயற்கையை மாற்ற சொல்லி தான் இவனும் என்கிட்ட கேட்டான், இதை நான் மறுக்கக்கூடாதுன்னு தான், இதை அவன் சொன்ன மாதிரி நான் மறுக்கக்கூடாதுன்னு தான் இந்த சாங்கியத்தை செஞ்சேன். இதை கேட்ட உடனே விடங்கட்டாகட்டும் அந்த சுற்றி இருந்த மக்களுக்காகட்டும் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது, நம்ம வாழக்கூடிய காலத்தில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிற உயிரினங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம இருக்கணும், அப்போதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றபடி வாடுற காலத்தில் பாவங்களாக செஞ்சு குவிச்சிக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட ஏதாவது செஞ்சு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த ஸ்டோரியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
வாழற காலத்துல உங்களால எவ்வளவு தர்மம் தானம் பண்ண முடியுமோ பண்ணுங்க, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இருங்க. இப்படி இருந்தாலே கண்டிப்பா நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. இப்படி இருந்தாலே போதும். மற்றபடி நம்ம பாவம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம குழந்தைகள் கிட்ட போயிட்டு, என்னை எப்படியாவது நான் மரணம் அடைந்த பிறகு சொர்க்கத்துக்கு அனுப்பினா அவங்களால எப்படி முடியும், இது இயற்கை, நீங்க செஞ்ச பாவம் புண்ணியம் வச்சுதான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் நரகத்துக்கு அனுப்புறதும். இதை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.